ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சந்திக்கிறோம். என்னடா எங்கே போனீங்க? வீடியோவே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிலா என்னதான் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப கவலையாக கேட்டிருந்தீங்க, அக்கறையாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, சில பேர் கோபமாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய சாரிங்க. நிஜமாவே ரொம்ப பிஸி ஆயிடுச்சு லைஃபு. நான் எதுவும் எக்ஸ்கியூஸ் சொல்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணல, பட் நிஜமாவே ரொம்ப பிஸியாக இருந்தது. அதனால தான் வீடியோ போட முடியல. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, என்ன மேடம் உங்களை உங்கள் சேனல் நம்பி நான் வெயிட் லாஸ் பண்ணலான்னு ஆரம்பித்தேன், இப்போ நீங்களே வீடியோ போட்டது நிறுத்திட்டீங்க, என்னோட வெயிட் லாஸும் நிறைய ஸ்டாப் ஆயிடுச்சு, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப சாரி. திரும்பவும் நம்ம சேனல்ல வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வாரம் ஒரு வீடியோவாது வர மாதிரி பாத்துக்கிறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பேச போறோம்னா, என்ன இவ்வளோ நாளா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நீலா வெயிட் லாஸ் பண்றாங்களா இல்லையா, எப்படி வெயிட்டை மெயின்டைன் பண்றாங்க, இதெல்லாம் தான் இந்த வாரம் நம்ம பேச போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப நாளாக வீடியோ போடாதால கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு. இப்போவே நீங்கள் பார்க்கலாம் நிறைய திணறேன். ஸோ அப்படியே ராவாக பேசலாம் தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, எல்லாருமே கேஷுவலாக பேசலாம் தான் நான் அப்படியே எடுத்துட்டேன். எடிட் பண்ணிகிட்டே இருந்தால் போய்கிட்டே இருக்கும், அத்தனை டேக் நம்மளால எடுக்க முடியாது. நான் தான் வீடியோ எடிட் பண்ணணும், நமக்கு தனியாக கம்பெனிலாம் கிடையாது. ஸோ என்ன ஆச்சு, எங்கே போனேன் அப்படின்னா, இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், நிறைய பேருக்கு அது தெரியும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கரியரில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து வீடியோஸ் போடுற அளவுக்கு எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. காலையில் எழுந்தால் பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு ஒர்க் பண்ணவே கரெக்டாக அப்படியே டைம் போயிடுது. அப்பாடா அப்படின்னு நாள் முடியும் போது ஆகிடுது, இதில் எங்கே வீடியோ போடுறது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. பட் ஸ்டில் நிறைய பேர் போடுற கமெண்ட்ஸ் தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணது இல்லையா. ஏதோ ஒரு விஷயம் நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் மெசேஜஸ் தான் கண்டிப்பாக நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்குது. நிறைய பேர் போட்டிருந்த விஷயம் என்னென்னா, மேடம் நான் உங்கள் சேனல் நம்பி வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ நீங்கள் பண்ணாததால் நான் எனக்கும் வந்து நிறைய வெயிட் லாஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு, அதுக்காகவாவது வாரம் ஒரு வீடியோ போட்டு சும்மா வச்சு பேசுங்க, உங்கள் குரலை கேட்டாவே மோட்டிவேஷனாக இருக்குது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நான் ஹம்பிளாக அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்மளால் ஒருத்தவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம். அதை நீங்க சொல்றீங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் ரொம்ப தேங்க் தான் பண்ண முடியும், வேற என்ன சொல்ல முடியும் ஓகேங்களா. நான் வந்து உங்களை மாதிரி தான், நானும் ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் தான், எந்த வேலையும் செய்யாம, அதாவது வேலைன்னா என்ன, பெருசாக வந்து உடல் உழைப்பு இல்லாமல் சமைக்கிறது, பாத்திரம் துலக்கிறது, பசங்களை பார்த்துக்கிறது, இப்படியே இருந்த ஒரு லைஃப்பில் வந்து இந்த யூடியூப் சேனல் தான் ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டுச்சு. அதுக்காக தான் நான் வெயிட் லாஸே பண்ணேன்னு கூட வச்சுக்கலாம் சொல்லு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில் பேசும்போது நாலு பேர் நம்மளை பார்ப்பாங்க, என்னடா இவ்வளோ பெருசாக வந்து பேசுகிறாங்களேன்ற மாதிரி கூட நினைப்பாங்க. அப்படி வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சு அதுவே ஹெல்த்தியாக மாறி அது வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேட் ஆயிருக்குன்னா, அது மிகப்பெரிய விஷயம். நான் நம்ப நான் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி நீங்க ஒரு யூடியூபரா இருந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டா, நானும் யூடியூபரா அப்படின்னு நினைச்சிருப்பேன். ஸோ இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு மெயின் இந்த யூடியூப் சேனல் தான் காரணம். ஸோ இதை நம்ம நிறுத்தக்கூடாதுன்றதால தான் இப்போ நான் கண்டினியூ பண்றேன். ஸோ இப்போ நான் லைஃப்ல என்ன பண்றேன், எப்படி வெயிட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட அடுத்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ முதல் விஷயம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நைட்டு டின்னர் மட்டும் எப்படியாவது கம்மியாக சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் என் கூட இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்னு. இப்போ அதுக்கு ஒரு புது பேர் வைக்கிறோம், பட் அந்த காலத்துலேயே வந்து நைட்டில் கம்மியாக சாப்பிடணும், காலையில் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதே தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் வந்து கம்மியாக சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் வந்து ஓரளவுக்கு வெயிட்டை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அப்படியே தப்பி தவறி அதிகமாக ஏதாச்சும், நம்ம இப்போ வீக்கெண்ட்ல ஏதாவது நல்லா ஹோட்டல் போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், பார்ட்டி போகிறோம், சாப்பிட்டுட்டாலும் அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சிம்பிளாக ஆக்கிட்டு ஒரு ஜூஸ் மாதிரியோ லிக்விடாவோ குடிச்சு அதை பேலன்ஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுதான் இன்னை வரைக்கும் ரொம்ப வெயிட் ஏற்றாமல் என்னை பார்த்துக்கிற ஒரு பெரிய விஷயம். அதுதான் முதல் விஷயம், நைட்டு டின்னரை முடிஞ்ச வரைக்கும் ஏர்லியாக சாப்பிடுங்க, கம்மியாக சாப்பிடுங்க. அதுக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிக்கிறது தாங்க. தண்ணி குடிக்கிறது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் தண்ணி குடித்தா கூட வெயிட் ஏறுதுங்க, தண்ணி குடிச்சிட்டு வெயிட் மிஷின் மேலே ஏறினா வெயிட் ஏறிடுது அப்படின்னு தண்ணி குடிக்காமல் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, தண்ணி குடித்தாதான் உங்களுக்கு டைஜஷன் நல்லபடியாக நடக்கும், அடுத்த வேலை கரெக்டாக பசிக்கும், ஒழுங்காக செரிமான ஆகும். அதே மாதிரி தண்ணி குடிக்க குடிக்க தான் உங்களுக்கு தேவையில்லாத ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசில் வராது. ஸோ அதுக்காகவே தண்ணி கண்டிப்பாக குடிச்சிட்டே இருங்க. ஸோ நான் ஒரு பாட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாலும் டேபிள் மேலே ஒரு பாட்டில் இருக்கும், அந்த பாட்டிலில் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பேன். அப்படி குடிச்சு குடிச்சுதான் என்னோட டெய்லி இன்டேக் ஆஃப் வாட்டரை நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பக்கத்தில் தண்ணி இல்லைன்னா நம்ம எப்பயாவது போய் கிச்சனில் போய் தண்ணி குடிக்கணுன்றதுக்காகவே தண்ணியே குடிக்காமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு நாளில் வெறும் 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு வாழறவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க, தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருங்க. அதுதான் உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கடுத்து மூணாவது விஷயம், வெறும் 3 விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன், இதுதான் லாஸ்ட் விஷயம்.
கரெக்டான சமயத்தில் தூங்கி கரெக்டான சமயத்தில் எழுந்துக்கிறது, இது ரொம்ப முக்கியங்க. தூக்கம் வந்து இல்லாமல் நிறைய பேர் வந்து அவங்களோட மெட்டபாலிசத்தை ரொம்பவே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. மெட்டபாலிசம்னா என்ன, நான் நிறைய வீடியோஸில் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது கரெக்டாக 1 மணிக்கு பசிக்கணும், 4 சாப்பிட்டு முடிச்சு 2 ஹவரில் செரிமான ஆகணும், திரும்ப 6 மணிக்கு பசிச்சு டின்னர் சாப்பிடணும், இதுதான் மெட்டபாலிசம்ன்றது. கரெக்டாக வந்து நம்ம டெய்லி பாத்ரூம் போகணும், இதுவும் ஒரு மெட்டபாலிசம் தான். ஸோ இதெல்லாம் கரெக்டாக நடக்கணும்னா நீங்கள் கரெக்டாக தூங்கணும். கரெக்டாக தூங்கினா ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இல்லாதால நம்ம நிறைய சாப்பிட மாட்டோம், ஓகேங்களா? ஸோ இது 3வது விஷயம். கண்டிப்பாக வந்து நல்ல தூக்கம் இருக்கணும், அது இருந்தால் தான் வெயிட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும், ஓகேங்களா? அதோட சேர்ந்து ஒரு சின்ன டிப், லாஸ்ட் டிப்புன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங் வாக்ஸ். இதை நான் எப்பயுமே ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இது வந்து நான் வாக்கிங் போகணும் அப்படின்றதுக்காக நான் வாக்கிங் போகவே மாட்டேன், சும்மா ஜாலியாக கொஞ்சம் நேரம் காத்தாட நடந்துட்டு வருவோமே அப்படி நடக்க ஆரம்பிச்சு தான் தினமுமே இப்போ நடக்கிறத ஒரு பழக்கமாக நான் ஆக்கிக்கிட்டேன். ஸோ வாக்கிங்கை வந்து ரெகுலராக வச்சுக்கோங்க. வாக் பண்ணால் என்னடா பெருசாக வெயிட் குறையுமா அப்படின்னா தயவு செஞ்சு கேட்காதீங்க. நிறைய பேர் நம்ம சேனலில் வாக் பண்ணி தான் வெயிட் குறைச்சிருக்காங்க. ஸோ வாக்கிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் அதுதான் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதுதான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக வாக் பண்ணுங்கள், தண்ணி குடிங்க, நல்லபடியாக தூங்குங்க. ஸ்ட்ரெஸ்ட்டு அப்படியே நம்மளுக்கு குழந்தை இல்லையோ இல்லை வெயிட் அதிகமாக இருக்குமோ வீட்டில் பிரச்சனையோ இதெல்லாம் யோசிக்காமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. நைட்டு கம்மியாக சாப்பிடுங்க. இதை நான் இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், இப்படியே தான் போயிட்டுருக்கு. வெயிட் ரொம்ப ஏறவும் இல்லை, ரொம்ப குறையவும் இல்லை, அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ஸ்டோரி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த சேனல் பார்க்குற, இந்த வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இந்த டைமில் எடை குறைச்சிருந்தீங்கன்னா என்னோடய இமெயில் ஐடி கீழே வருது பாருங்கள், அதுக்கு மெயில் அனுப்புங்க. கண்டிப்பாக நாம் வந்து உங்களோட வீடியோவை எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? உங்களோட ஃபேஸ்லாம் இல்லாமல் வெறும் ஸ்டோரி மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் ஸ்டோரியை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.